பவர் சக்தி அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். நான் இயற்பியலில் படித்த மாதிரி பவர் அப்படின்றதுக்கு வந்து ஒர்க் டன் பை டைம் ஒரு ஃபார்ம்ல வரும். அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உன்னால் எவ்வளோ விஷயங்களை செய்ய முடியுது, அதாவது எஃபிஷியன்சின்னு சொல்லலாம், ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லலாம், அதை அளக்கிறதுக்கு உள்ள ஒரு அளவுகோல் வந்து பவர், ஒர்க் டன் இன் அ டைம். பட் அதே இது வந்து நம்ம ஒரு மேலாண்மையில் படிக்கும்போது, ஒரு மனித மேலாண்மையாக இருக்கலாம் இல்லை ஒரு மார்க்கெட்டிங்லேயோ சைக்காலஜிக்கல் வியூவில் படிக்கும்போது, பவர் இஸ் த எபிலிட்டி ஆஃப் அ பர்சன் டு இன்ஃப்ளூயன்ஸ் அதர்ஸ். அதாவது மற்ற மனிதர்களை கையகப்படுத்துவதற்கு நம்மக்கிட்ட இருக்க ஒரு செயல்திறனை வந்து பவர் அப்படின்னு சொல்லி. ஸோ இது முன்னாடி இந்த கான்செப்டை வந்து நிறைய பேர் சொல்கிறதும் புரிஞ்சுக்கிட்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, பவர் அப்படின்னா ஒருத்தர் வந்து அடுத்தவங்களோட கொஞ்சம் ஆற்றலில் அதிகமாக இருக்கணும். ஸோ வீக்காக இருக்கிறவங்களை அவர் கண்ட்ரோல் பண்ணுற கெப்பாசிட்டி அப்படின்ற மாதிரி தான் முடிஞ்சு. ஸோ பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்னா ஒருத்தர் வந்து எல்லா விதத்துலேயும் சிறந்த ஆளாக இருப்பார். அவர் யாரை வந்து வேலை வாங்குவார் அப்படின்னா, அவர் சொல்கிறத கேட்டு பயந்து இருக்கிறவங்கள்ட்ட, வீக்காக இருக்கிறவங்கள, ஃபினான்ஷியலியோ இல்லை ஒரு மென்டலி ஸ்கில்ஃபுல்லி பொருளாதார ரீதியாகவோ ஒரு சற்று குறைந்தவர்களை கையாண்டு அவருக்கு கைக்குள்ளே வச்சுக்கிறது பவர் அப்படின்ற மாதிரி ஒரு புரிதல் இருந்துச்சு. பட் இன்றைக்கி உள்ள காலகட்டத்தை எல்லாமே மாறிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு. ஸோ இந்த டயத்தில் இப்போ உள்ள காலகட்டத்தில் பவர் அப்படின்னா நான் சொல்கிறத யூ ஹாவ் டு ஃபாலோ. ஸோ நான் சொல்கிற விஷயத்த யூ ஹாவ் டு ஃபாலோ, யூ ஹாவ் டு லிசன் அப்படின்ற விஷயமே இப்போ ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம் ஆயிடுச்சு. ஸோ அது ஆசிரியராக இருந்தாலும் சரி, ஒரு ட்ரெய்னராக இருந்தாலும் சரி, ஒரு சராசரி உறவு முறையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, நான் பேசுகிற விஷயத்த கேட்டு நீங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை, நான் பேசுகிற விஷயத்த நீங்கள் கேட்கணும் அப்படின்றதுக்கே எனக்குள்ளே நிறையா பவர் இருக்கணும். ஸோ தட் மேபி இன்ஃப்ளூயன்சிங் பவர். ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் வரும்போது நம்மளோட இன்னர் எபிலிட்டியை பற்றி பேச ஆரம்பிச்சோம். ஓகே, ஸோ சைக்காலஜிக்கல் கண்ட்ரோல், ஹவ் வி ஆர் யூஸிங் த சென்சஸ், ஹவ் வி ஆர் கிரியேட்டிங் எனர்ஜி ஆன் அதர்ஸ். ஸோ இப்போ கருத்துக்கள் மாறுபடுது. பவர் அப்படின்னா இப்போதைக்கு புரிஞ்சுக்கிறது, நான் மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தேவைப்பட்டால் மட்டும்தான் தே வில் ஃபீல் மீ அஸ் அ பவர்ஃபுல் பர்சன். ஒரு அதிகாரத்தினாலேயோ மற்ற ஒரு பொருளாதார ரீதியாகவோ உயர்ந்த நிலையிலாக இருந்தால் பவர்ஃபுல் அப்படின்னு இனிமேல் சொல்ல முடியாது. எனக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்களையோ ஈவன் என்னைய விட அதிகாரத்திலையும் பணத்திலையும் கூட இருக்கவங்கள்ட்ட கூட பவரை காட்டலாம். எப்போ என்னால் அவங்க பயனடைவாங்க அப்படின்னா. ஸோ இந்த இடத்துல பவரை இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஹவு வி கேன் பி பெனிஃபிட்டபிள் டு அதர்ஸ், எப்படி என்னை பயன் உள்ள ஆளாக மற்றவர்களுக்கு பயனுள்ளவனாக ஆக்கிக்கொண்டேன் என்றால் நான் பவர்ஃபுல்லான பர்சனாக. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.